நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எஸ்ஆர் ஃபார்ம்ஸ்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் நாட்டுக்கோழியெல்லாம் வளர்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஜி கே நவீன்ற வச்சிருக்காரு. வாங்க நம்ம அவர்கிட்ட போயிட்டு இந்த கோழியோட வளர்ச்சி எப்படி, இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இதில் நல்லா முதலீடு இருக்கா, ஸோ அது இல்லாமல் இவங்க ஹோல்சேலாம் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஹோல்சேல் சப்ளை முறை எப்படி, அதே மாதிரி இவங்க எப்படிப்பட்ட இந்த கோழியை வளர்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க, ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லாமல் எப்படி முடிவெடுத்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நான் மணிகண்டன். உங்கள் பேர் நவீன். நவீனா, ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இந்த ஃபார்மில்? நீங்கள் நம்ம வந்து இங்கே மூணு நாலு விதமான கோழிகள் வளர்க்குறோம். முதல் பார்த்தீங்கன்னா கடகநாத் கருங்கோழி. கருங்கோழி வந்து ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்க கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கடகநாத்துங்கிற கோழியை வந்து அதிகமாக வளர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிராஜாங்கிற கறிக்கு உண்டான ஒரு கோழி, ஓகே. அப்புறம் அசில் கிராஸ்னு ஒரு கோழி வளர்த்தோம். அது இல்லாமல் வந்து பெருவெடை தூய நாட்டு இனம் அது, அந்த கோழி வளர்த்தோம். நம்ம வந்து ஒரு 1000 கோழிக்கிட்ட இங்கே வளர்த்தோம். 1000 கோழிக்கிட்ட இருக்கீங்க. இப்போ இதில் எல்லாமே பாய்லர் கோழி இல்லாமல் ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி. எதனால உங்களுக்கு எல்லா இடத்தையும் பாய்லர் கோழி தான் நல்லா சேல்ஸ் ஆகுது, எல்லாம் பண்ணுறாங்க, கடைகளையும் அதை தான் அதிகமாக விரும்பி பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க? என்ன பண்ண நாங்கள் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எல்லாம் லாக்டவுன் போட்டோடனே என்ன பண்ணுறதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது, சரி இடம் இருக்கும்போது கோழி வளர்க்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். அந்த டைமில் வந்து யாருமே பிராய்லர் கோழியை பெருசாக விரும்பல, எல்லாம் மருத்துவம் அதிகமாக வேணும், மருத்துவங்கணும் இருக்கிறது வேணும், ஆர்கானிக்காக வேணும்னு சொல்லி யோசிச்சாங்க. அப்படி ஒரு வந்த ஒரு சின்ன ஐடியா தான் இந்த நாட்டுக்கோழி. ஓகே, நாட்டுக்கோழி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் நாட்டுக்கோழிக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகவுமே, அதை நீங்கள் எப்படி டாலி பண்ணுறீங்க? எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இல்லை. இவங்க பிராய்லர் கோழியில் வந்து ஊசி தீவனம் இந்த இதெல்லாம் போட்டு பெருசாக வளர்த்துறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது, வெறும் சாப்பாடு. தீவனத்திலேயே வந்து நம்ம அதுக்குண்டான மருந்தை கொடுத்துருவோம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து நல்ல நிலை ஊற வச்சு போடுவோம். அதே மாதிரி தனியா, தனியா பொடி போடுவோம். அதே மாதிரி இந்த அதிமதுர குச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் அதிமதுர குச்சை ஊற போட்டு அந்த தண்ணியை கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து தனியாக இதுக்கு மருந்துன்னு இல்லாமல் உணவுலேயே நம்ம மருந்தை கொடுக்கறதால எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப கம்மி. அது இல்லாமல் வந்து நம்ம உள்ள ஒரு இடத்துல அடைச்சி அதுக்கு தீவனம் போட்டு பண்ணல, அப்படியே பரவலாக விட்டுருவோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்ற காரணத்துக்காக எல்லாரையும் உள்ளே வச்சிருக்கோம். இல்லைன்னா வெளியே விட்டுருவோம், அவங்க பாட்டுக்கு மேஞ்சிட்டு இருப்பாங்க. தீவனம் வைப்போம், தீவனம் வைக்காமல் இல்லை, தீவனம் நாங்கள் அதுக்குன்னு தனியாக தீவனம் வைப்போம். அரிசி போடுவோம், அதுக்குண்டான அந்த மருத்துவ குறிப்புகள் என்னவோ அதுக்குண்டான தீவனம் எல்லாமே போடுவோம். பட் மெயினாக வந்து என்ன பண்ணால் மேய்ச்சலில் விடுறதால இவங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வளர்க்குற கோழி பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்க்கான கோழியாக இருக்கும் உங்ககிட்ட? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 5-6 வளர கோழியாக இருக்கும். 6 வரைக்குமே வளர்த்து தான், 5-6 வளர கோழி. ஓகே ஓகே. ஏன்னா பாய்லர் கோழிலாம் 2 ஒரு மாதம் 40-45 நாள்லேயே அதெல்லாம் வளரும். இவங்களாம் 6 இவங்களாம் வந்து இப்போ எப்படின்னா நம்ம எடுத்த உடனே வந்து வித்திர மட்டும் இவங்க வளர்ந்து இவங்க முட்டை வைக்க ஆரம்பிப்பாங்க. முட்டை வைக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா சேல்ஸ்க்கு கேட்குறவங்களுக்கு தனியாக ஒன்று கொடுப்போம். அது இல்லாமல் முட்டையை தனிப்பட்ட முறையில் தனியாக முட்டைக்கு தனியாக விற்கும். முட்டையும் தனியாக கொடுக்குறீங்க. இப்போ உங்கள்கிட்ட வராங்க ஒரு 200 கோழி வேணும்னா உங்களால் தர முடியுமா? இமீடியட்டாக தரலாம். சென்னையில் எங்கே இருந்தாலும் உங்களால் தர முடியும். ஸோ என்ன வெளியில் என்ன காசு கிரி நீங்கள் உங்கள் ஃபார்மில் என்ன கொடுக்குறீங்க? வந்து கிலோ 350-400 ரூபா வந்து போடுறாங்க. நம்ம ஹோல்சேல் முறையில் எடுத்திங்கன்னா 200-250 பர் கேஜி பண்ணலாம். ஓகே, இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு 2-3 வேணும்னாலும் நம்ம பண்ணுவோம். அது கூட பண்ணுவோம். சென்னையில் உங்களுக்கான இதெல்லாம் இருக்கு. சென்னையில் வந்து இது இருக்கு, குடவுன் இருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். இங்கே வந்து இவங்க மேச்சரில் இருக்கவங்க வந்து அங்கே விட மாட்டோம். அங்கே வந்து சும்மா நம்ம ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டு அங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு, நாட்டுக்குள்ளேயே பேசிக்காக தான் இருக்கும் ஊர் சைடில் வளர்க்குறதுன்ட்டு. ஆனால் இவங்களுக்கு நோயின்ட்டு இது வரைக்கும் இது மாதிரி வந்துருக்கா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நோயின்றது வந்து பார்த்தா வரும், நாட்டுக்குழிங்களுக்கு வராமல் இருக்காது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நோய் வர வரை நம்ம வெயிட் பண்ணாமல் அந்தந்த பீரியடுக்கு அவங்களுக்கு என்னென்ன வருமோ அதை முன்னாடியே நம்ம ஐடியா பண்ணி அதுக்கேற்ற, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வயிற்று போக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பூசணிக்காய் கொடுத்துருவோம். பூசணிக்காய் வந்து இயற்கையாகவே வந்து அந்த குடல் புழுவெல்லாம் நீக்கிடும். அதே மாதிரி தண்ணியில் இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அதிமதுர குச்சிகள் போட்டுருவோம். இல்லை கிழிஞ்சல் சுண்ணாம்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணியில் லைட்டாக போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் அதில் வந்து அதிமதுர குச்சிகளை போட்டு வடிகட்டின தண்ணியாக கொடுக்கறதால இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நாங்கள் இதில் வந்து ஒரு 200 கோழி இருக்குது இந்த இதில் மட்டும். இதில் வந்து இதுவரை ஒரு கோழி கூட எங்களுக்கு லாஸ் வரவே இல்லை, ஒரே ஒரு கோழி கூட லாஸ் கிடையாது, எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடுது. இப்போது உங்களை மாதிரி பார்த்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வராங்கன்னா உங்களால் என்ன உதவி செய்ய முடியும்? எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவோம். அவங்களுக்கு பண்ண ஆரம்பித்து பண்ண எப்படி ஏற்பாடு பண்ணி தரணுன்ற விஷயங்கள் சொல்லி தருவோம். இந்த ஃபென்சிங்கு செட்டப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துரும். கோழி அவங்களுக்கு சப்ளை வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோழி குஞ்சு எங்களுக்கு வேணும்னாலும் நம்மளே சப்ளை பண்ணுவோம். இப்போ இது ஜென்ஸ் மட்டும் தான் பண்ண முடியாது பிசினஸ், எல்லாருமே லேடிஸ் வீட்டில் இல்லை இருக்கவங்களுக்கு இன்னும் இது வந்து நல்ல ஒரு பிசினஸ். ஸோ லேடிஸ்னாலையும் பண்ண முடியும், இது ரொம்ப நல்ல பிசினஸ். ஓகே, இப்போ அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு எங்களுக்கு கோழிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள நைட்டில் உள்ள அடைக்கணும், மற்றபடி வெளியே மேய்ச்சலில் விடணும், அவ்வளோதான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட். அவங்கவுங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தீவனமும் போட்டுட்டு நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷெட்டை தொடர்ந்து உள்ள தீவனம் மட்டும் அவங்க உள்ளே போயிடும். ஸோ அதுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்க. இப்போ ஒரு மினிமமாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே பிஸ்னஸ் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? இங்கே வந்து ஒரு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஏக்கரில் நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே, 3/4 ஏக்கரில் வந்து இது வந்து ஒரு 4 பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஓகே, அதாவது
வளர்ப்பு வந்து ஒரு 45 நாளைக்கு அப்புறம் இருக்க குஞ்சுகள் ஒரு பக்கமும், குஞ்சுகள் வந்து முன்னாடி ப்ரூடிங்னு சொல்லி அங்கே ஷெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஷெட்டில் தான் வந்து அவங்க குஞ்சாக இருக்கும் போது முத முதல்ல அங்கே தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி அவங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம். அது வந்து என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, இப்போ கடகநாத்து ஒரு இதில் இருக்கும், அசில் கிராஸ் ஒரு இதில் இருக்கும், கிரிராஜா இங்கே இருக்குது, பெருவிடைனா பெருவிடை வந்து அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஸ்பேஸ்லேயே அவங்க மேய்ஞ்சிப்பாங்க. அவங்க நைட்டில் வந்து இந்த சின்ன கொட்டால படுத்து தூங்குவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பட்ஜெட்னு ஒரு இருக்கும்ல, இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் வச்சு பண்ணுற பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். இப்போ இல்லை எனக்கு ஒரு 20 கோழி நான் வாங்கிட்டு போகிறேன், அந்த 20 கோழி நான் குஞ்சு பொறிச்சு இந்த ரேட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்ட்டு வராங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி நீங்கள் கேட்குற மாதிரி ரேட் அதிகமாக தான் விற்கிறாங்க வெளியில், ஹோல்சேலேருந்து வாங்கிட்டு போய் நம்ம விற்க போகிறோம். இப்போ நான் என்ன மாதிரி இப்போ ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எத்தனை கோழி நீங்கள் தருவீங்க? என்னால் எத்தனை கோழி ஸ்டார்ட் பண்ணால் கூட நாங்கள் ஒரு கோழி நாங்கள் 50 கோழி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் 500 கோழி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட், உங்களால் எவ்வளோ உங்களுடைய கெப்பாசிட்டியை என்ன நீங்கள் வளர்க்க முடியுன்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. கோழி சைஸ் வரையா உங்களுக்கு ரேட் இருக்கா இல்லை எப்படி? அது இப்போ சின்ன குஞ்சில் இருந்து தான் எடுத்து குஞ்சு வந்து நம்ம கொடுக்குறதே கிடையாது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5-6 மாதம் இங்கேயே தீவனம் சாப்பிட்டு மேச்சலில் சுற்றி வளர்ந்தவங்க. நம்ம பிராய்லர் கோழி மாதிரி இருக்காது. ஓகே, இப்போது நீங்கள் மேச்சல் இடம் இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். மேலே மாடிலையும் பண்ணலாமா? மாடி தோட்டம் மாதிரி பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். எங்கே வேணாம், நம்ம மாடியில் பண்ணும்போது என்னென்னா இவங்களுக்கு இப்போ இங்கே மேச்சலில் விடும்போது இந்த புல்லுகளில் அவங்க சாப்பிட்றாங்க. அதே மாதிரி துளசி செடி சுற்றி வச்சிருக்கோம், நிறைய இருக்காங்க, முன்னாடியும் நிறைய இருக்குது, அந்த துளசி சாப்பிட்றாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. மாடியில் வைக்கும்போது நீங்கள் வெறும் தீவனம் மட்டுமே போட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தோ ஒரு எக்கு வந்து இந்த முட்டை வந்து நல்ல ஒரு நல்ல தன்மையோடய இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ என்ன பண்ணணும்னா மாடியில் வந்து நம்ம மாடி தோட்டம்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு சின்ன செட்டப் இருக்குது. மாடியிலே வந்து இவங்களுக்கு தோட்டம் அமைச்சு அங்கேயே வந்து உணவு இதுங்களுக்கு வந்து பசுந்தீவன உணவுகள் தயார் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு 10x10 அடி இருந்தால் போதும். நீங்கள் கேட்ட மாதிரி வந்து முட்டைகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து நம்ம வெளியில் வந்து தனிப்பட்ட நபருக்கு விற்கணும்னா ஒரு 15 ரூபா இல்லை ஒரு 12 ரூபா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். ஹோல்சேல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஹோல்சேலில் நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபாய்க்கு தான் தெரியும் கொடுக்கும். பரவாயில்லையே, கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் நார்மலாக இருக்க முட்டை மாதிரி வைக்க முடியாது. இவங்க எல்லாமே வந்து மினிமம் அந்த கூலிங் டெம்பரேச்சரில் வச்சிருக்கோம். ஏன்னா 35 டிகிரி மேலே போகும்போது எல்லாமே வந்து ஃபெர்டைல் டேக்கு. ஓகே, நம்ம நார்மலாக வெளியில் சாப்பிட்றது இதுவுமே பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிக்காது, தன்மை இருக்காது, ஃபெர்டைலிட்டின்னு இருக்காது. ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து குஞ்சு பொறிச்சோம். இப்போ 35 டிகிரி நார்மல் இந்த டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா இதில் கரு ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து தூய கறி கோழி முட்டை. நம்ம கடையில் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது எதுவுமே வந்து ஃபெர்டைல் கிடையாது. ஃபெர்டைல்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது தான். அவங்க வந்து ஊசி மூலியமாக வந்து இது பண்ணுறது, இதுங்க அப்படி கிடையாது. இதுங்க வந்து இணை சேர்ந்து முட்டை வச்சு வர முட்டையை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுதான் உடம்புக்கு நல்லது. நீங்கள் இங்கே வந்து நிறைய அந்த வைத்தியத்துக்குலாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க, காலையில் குடிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி நிறைய வைத்தியத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ திருவிழா சீசன்றதால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரடியாக பண்ணையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு சாமி கும்பலாம் படையில் வைக்கலாம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு. ஓகே, இந்த நாட்டுக்கோழிக்கும் வாங்கின அந்த கோழிக்கும் எவ்வளோ ரேட் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு? கடகநாத் கோழி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே இல்லை. கடகநாத் கோழி வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, முட்டை வந்து கருப்பாக இருக்கு, கடகநாத் கோழியும் கருப்பாக தான் இருக்கும், அதோட மீட்டும் வந்து கருப்பாக இருக்கும், பிளட்டும் பிளாக்காக தான் இருக்குது, பிளட்டு வந்து ஒரு மாதிரி பழுப்பு கலர் கலரில் இருக்கு, ஆனால் கறியை வந்து கருப்பாக தான் இருக்கும், அதோட எலும்பே இளம் கருப்பில் இருக்கும். ஓகே, கடகநாத் கோழி அப்படி தான். கடகநாத் கோழிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இப்போது நிறைய இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க, இதய பிரச்சனை இருக்கவங்களாம் வந்து கவுச்செல்லாம் சாப்பிடக்கூடாதுனு சொல்லுவாங்க. கடகநாத் கோழியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கடகநாத் கோழியில் வந்து ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப கம்மி, அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ கடகநாத் கோழி ரசம்லாம் வச்சு இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்காங்க. நல்ல கறி நல்லா இருந்துச்சு, நல்ல நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வந்து. இப்போ ஒரு யங்ஸ்டர் வரலாம்னா அவருக்கு இந்த பிசினஸ் ஓகேனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று வச்சிருப்பீங்களா? உங்கள் வீட்லேயே பண்ணுறீங்கன்னா 5000-10000 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 5000-10000 ஒரு பண்ண முடியும், அதிலேயே பண்ணலாம், அதிலேயே பண்ண முடியும். சின்ன சின்ன செட்டப் பண்ணிட்டு இந்த அசோலா பெட்டுன்னு ஒன்று போடணும், ஒரு சின்ன ஷெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மினிமம் 10000 ரூபாயில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சொந்த இடம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, பெருசாக சுற்றி நம்ம செடியை வைக்க போகிறோம், செடி மடங்கு மரம் கொடி வைக்க போகிறோம் போது அதுக்கு கொஞ்சம் தீவனத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். அது இல்லாமல் அதுங்க நைட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கும். கோழிக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கேயே வந்து காட்டுப்பூனையோட அபாயம் நிறைய இருக்கும். இது வந்து நல்லா சுற்றி வந்து நல்லா ஃப்ரீயாக ஒரு நிலப்பரப்புன்றதால வந்து நாய்கள் இந்த காட்டுப்பூனை நரி கூட இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் ஷெட்டு போட்டு நைட்டில் உள்ளே அடைச்சிருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல பண்ணும்போது கம்பல்சரியாக வந்து ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு ஷெட்டோ இல்லை ஒரு கொட்டாவோ போட்டுறது பெஸ்ட். நாங்கள் ஏன் கொட்டா போட்டோம்னா வெயிலுக்கு வந்து இது உள்ளே போய் இவங்க படுத்துக்குவாங்க, நல்லா இருக்கும், கூலிங்காக இருக்கும். இதுங்களோட எப்படின்னா இதுங்க வந்து என்னதான் வந்து நாட்டுக்கோழியாக இருந்தாலும் நம்ம ஊர் கோழியாக இருந்தாலும் எதுக்குமே ஒரு லிமிட்டுக்கு மேலே வெயில் தாங்காது. இப்போ கொட்டானும் போது உள்ளே போய் இதுங்க படுத்துக்கிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுங்களுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகிடும், பிரச்சனை வராது. சரி, இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டால் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் உங்களால் பண்ண முடியும். எந்த லெவலில் இருந்தாலும் சென்னையில் எங்கே இருந்தாலும் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு இது வளர்க்குறத வந்து நான் பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி நீங்கள் காமிங்க எப்படி வளர்க்குறோம் உங்கள்கிட்ட கற்றுக்கணும் வந்து சொல்லி தருவீங்களா? நீங்கள் நம்ம என்ன வளர்க்கணும் எப்படி பண்ண எல்லாமே சொல்லிடுவோம். உள்ளே வந்து நம்ம அலோவ் பண்ணுறது வந்து பெரும்பாலும் அலோவ் பண்ணுறது இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் பாஸ்க்கே உள்ள வந்து நம்ம நிறைய தொல்லை. ஓகே ஓகே ஓகே, கோழி இப்போ உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டோட வராங்க அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்க எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும். சும்மா வரது ஏதாவது பண்றது அப்புறம் ஒரு கூலி தரீங்களா அப்படின்னு கேக்குறது என்ன நம்ம அதுதான் வந்து கரெக்டா பண்ணணும். அந்த மாதிரி நிறைய தொலைகள் இருக்கா எல்லாரையும் பண்றது இல்லை, ஆனா
உங்கள் இதுலேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஃபேவராக பண்ணுமோ நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு வர மாதிரினா கால் பண்ணி உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் இதில் மினிமம் ஒரு 1 or 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கான முதலீடு எல்லாமே எடுத்துடலாம். ஏன்னா கோழி சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் கம்மி தான், எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அதுவும் ஆர்கானிக்காக சாப்பிடணுன்ட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே நியூட்ரிஷன்லேருந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி எங்கள்கிட்ட நாட்டுக்கோழி இருக்குது, நீங்கள் இதை வாங்கி நீங்கள் உங்கள் இருக்க கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், இப்படி சாப்பிட சொல்லுங்க, அவங்களுக்கே தோணும். இப்போ நிறைய வீடியோ பார்க்குறாங்க பாய்லர் கோழியால் எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்குறாங்க, நாட்டுக்கோழி இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் கோழியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் கீழே நம்பர் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் போகிறேன், லொக்கேஷனும் மேப் பண்ணுறேன், இவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு சைடில் பிஸ்னஸ் இன்கம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இவங்க கோழியும் அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பல்காக இப்போ சண்டே வருது இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, எங்களுக்கு ஒரு பல்காக நாட்டுக்கோழி வேணும், நாட்டுக்கோழி இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கு இதுக்கெல்லாம் போட போகிறோம், எல்லா இடத்துலையுமே பாய்லர் கோழி போடும்போது நாட்டுக்கோழி போட்டால் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும், உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்லையும் ஒரு ஃபங்க்ஷன்லையும் போடும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு 20 கோழி வேணும், 15 ரேட்டில் வேணும், இந்த வீட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரேட்பாடும் பண்ணி இவங்க தந்துடுவாங்க. ஸோ 2 கோழினா கூட உங்களுக்கு தரதுக்கான இது இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே போடுறேன். ஆர்கானிக் முறையில் சாப்பிட்றதுன்னு மட்டும் இல்லாமல் அதை வளர்க்குற இடத்துக்கே வந்து நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே என் நம்பரும் இருக்கும், இந்த ஃபார்மோட ஜிகே நவீன் அவர் நம்பரும் இருக்கும். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மேப் எல்லாமே லொக்கேஷன் பண்ணுறேன், வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.